This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. தனுசு ராசி 2019 ஜனவரி மாதம். ஜான்வரி மந்தில் தனுசு ராசி கடந்த ஆண்டுகள் அதுக்கு முன்னாடியும் நிறைய சோதனைகளோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற தனுசு ராசி. ஏன்னா ஹையஸ்ட்டாக 12 ராசிகளையே தொல்லையை அனுபவிக்கிற ஒரு ராசி தனுசு. ஜென்ம சனி, ரெண்டாம் இடத்துல கேது, குடும்ப வாழ்க்கையில் குரு 12 விரயம், இந்த மாதம் சுக்கிரனும் வரைய ஸ்தானமான 12 இடம், செவ்வாய் 4 இடம். இப்போது இந்த மாதம் ஏதாவது நல்லது இருக்கா, ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா? செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறது. பூமியை விற்று பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இடம் விற்று போகக்கூடிய யோகம் உண்டு. இது பாயிண்ட் நம்பர் 1. இடம் மாற்றதுனால நான் நிம்மதியாகிடுவேன், இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டால் எனக்கு ரிலீஃப், ஒரு ஆள் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு அவர் விலகி போயிட்டாரா நல்லாயிருக்கும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஒன்று விலகி நல்ல பலன் அடையிறது, ஒன்று விற்று நல்ல பலன் அடையிறது, ஒன்றை மாற்றி நல்ல பலன் அடையக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கு. அது மட்டும்தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது. சரி, சனி இன்னும் ஜென்மத்தில் என்ன பண்ணுவார்? மனக்குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த வருஷம் நல்லது நடக்குமா அப்படின்ற ஆசையை தூண்டும் உங்களுடைய ராசிநாதன் குரு. ஆனால் அந்த ஆசையில் எந்த விதமான செயல்களும் நடக்க விடாமல் சனி ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் என்ன நான் சொல்கிறது தான், ஒரு கடுமையான ஒரு நேரம், ஒரு கஷ்டங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் அனுபவிக்கிற ஒரு கடுமையான ஒரு காலம். தெய்வ பலம், தெய்வ அனுகிரகம், கடவுள் பிரார்த்தனை அவசியம் தேவை. ஜனவரியை பொறுத்த வரைக்கும் சூரியன், சனி, புதன் 3 பிளானட்டும் ஒன்றா இந்த முதல் வீட்லேயும் உங்கள் ராசியிலேயே முதல் வீட்லேயே இருக்கும். ஒரு கிரகத்துக்கு ஒரு ஐடியா இருக்கும், இன்னொரு கிரகத்துக்கு வேறு ஐடியா, மூணுமே வந்து மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். 14th of January இந்த சூரியன் இடம் மாறி கேது கூட இணைஞ்சிருவார் மகரம்ல. இது ரெண்டாம் வீடு. இந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் போது ஓரளவுக்கு ஃபேவரான்னு கேட்டீங்கன்னா சூரியன்லாம் வந்து நீங்கள் இரண்டாம் இடத்துக்குலாம் வந்து ஒரு பாசிட்டிவான பிளானட்டாகவும் எடுத்துக்க முடியாது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம், பதவிக்காக சின்ன பதவிக்காக யாராவது காத்துட்ருக்கீங்க, கொஞ்சம் பொறுப்புகள் வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் வந்து சூரியன் இடம் மாறும்போது நடக்கும். ஒரு பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்து ஒரு யுத்தத்தோடு நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய மாதம் தான் இந்த ஜனவரி மாதம். விரயங்கள் மாதம் முழுக்க இருக்கும், விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிங்க. ஒரு கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்காக செலவு பண்ணுறது, கோயில் திருப்பணிக்காக செலவு பண்ணுறது, உங்களுடைய ஒரு கல்வி திட்டத்துக்காக செலவு பண்ணுறது, ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறீங்க அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுலாம் ஒரு சேஃபாக ஒரு சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. செவ்வாய் 4 இடத்துல இருக்கார், 5 கதிபன் 4 இடத்துல இருந்தால் வீடு மாற்றணும், இந்த வீடு ராசி இல்லை, போன நாள்லேருந்து ஏதோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு மாற்றுறதுக்கு ஜனவரி மந்த்து ஒரு நல்ல மந்த்தாக இருக்குது. ஸோ அந்த முயற்சி நீங்கள் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் கிழக்கில் வடக்கு திசையை பார்த்து வீடு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வாஸ்து கோளாறாவது இல்லாமல் தோஷம் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் இந்த வருடத்தை நீங்கள் சூப்பராக கடந்து வரலாம். ஜென்ம சனி விலகம் காலம் 2020 தான், 2020 ஜனவரி மாதம். ஸோ ஓராண்டு காலம் இன்னும் ஜென்மத்தில் சனி இருப்பார், வக்ரமடைய போகிறார், இதில் குரு அட்வான்ஸ் ஆக போகிற வருஷமாக தெரியுது. ஸோ இந்த மாதத்தில் வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஏதாவது இருக்கானா, புதன் வந்து 21st of January இடம் மாற போகிறார். இந்த 21st புதன் மாறின பிறகு இன்கம் சோர்ஸ் ஓரளவுக்கு தேடி அலைந்து பணம் கிடைக்கல, பெருசாக க்ரோத் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது 21st of January பிறகு. அண்டு ராகு மெயினாக நீங்கள் எடுத்திங்கன்னா ராகு அஷ்டமஸ்தானத்தில், இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கிட்டத்தட்ட குருவோடைய ஸ்டாருக்கு வந்துட்டார். வெகு விரைவில் ஒரு 7 இடத்துக்கு நகரப்புறம். இது தூரதேச பிரயாணம், அதாவது இந்த நாட்டில் வேலையே கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தூரதேச பிரயாணத்தில் ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் அதுக்குள்ள முயற்சியில் ஒரு கிளிக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கானா நல்லா புரிஞ்சுங்க. அங்கே கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்பவும் ஹாப்பினஸோடு இருக்கிற மாதிரியான ஒரு டைமாக இருக்காது. ஒரு கம்ப்ரமைசிங் ஜாப், ஒன்றும் இல்லாததுக்கு ஒன்று இருக்குது, நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பணம் வேணும் அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு. ஸோ நான் சொல்கிறது ஜனவரி மந்த் எச்சரிக்கையாக இருக்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது, வம்புகள் செய்யாமல் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலேயும் வந்து பெரிய ப்ளஸ் கிடையாது. ஏன்னா குரு 12. ஸோ இதுவே இப்போ தனுசு ராசிக்காரங்களெலாம் ஒருவேளை பார்ட்னருடைய ராசியும் இந்த மகரம், விருச்சிகம் இல்லைனா ரிஷபம் அந்த மாதிரி இருந்தால் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்குது.
பிரிவினைகளை சந்திக்கிறது. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. ஒருத்தர இழக்கிறது, பல சோதனைகள் அனுபவிக்கிறது, அந்த மாதிரி டைமாக இருக்குது. இது வந்து இந்த ஜனவரி மாதமாக தெரியறதுனால குடும்பம் வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியை தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிக்காமல் அன்வான்ட் டாக்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது, சேஃப். கடவுள் வழிபாடு தொடர்ச்சியாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏதாவது தான தர்மங்கள் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல் அந்த வழியில் வெளியில் போயிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து சேஃபாக இருக்க வேண்டிய ஒரு டைம். கல்விக்காக ஏதாவது ஃபேவராக இருக்குமா அப்படின்னா, இந்த புதன் வந்து 21ஆம் தேதி இடம் மாறின பிறகு சூரியனோட இணையக்கூடிய புதன் மகரமில் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு உங்களுடைய எஜுகேஷன் பார்ட்டில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் ஒரு பாசிட்டிவாக ஃபேவராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓவரால் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு ராசி நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. பணம் ஏதாவது போட்டு முதலீடு பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் நினச்சாலும் பிளான் பண்ணாதீங்க. சுய ஜாத்தியும் பார்த்துங்க. பட் இந்த ராசிக்கு பலன்கள் அப்படி தான் இருக்குது. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. பெரிய கடன்களை உருவாக்குறதுக்கு லோன்ஸ்லாம் எடுக்காமல் பார்த்துங்க. சேஃபாக இருக்கிற லைஃப் எப்படி லீட் பண்ண முடியுமோ அப்படி பிளான் பண்ணுங்கள். அது நல்லபடியான ஒரு பலனை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, யோக திசையா அவயோக திசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைமானது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல. பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன், இது மாதந்தோடு நகரக்கூடியது. 41 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 இயர்ஸ், 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் 3 ராசி தான். 1 மிதுனம், 1 துலாம், 1 கும்பம். இந்த 3 ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த 3 ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானகாரகன், அஞ்ஞானத்தை எரித்து ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி, இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால், இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ, அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ, அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது, இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்,
ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4 இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வேர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.